அஞ்சு புள்ளி அஞ்சு வரிசை வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு வித்தியாசமான கோலம் தான், ஆனால் ரொம்ப ஈஸியான கோலம். இப்போது அஞ்சு புள்ளி அஞ்சு வரிசை வச்சுருக்கேன். இதில் இருக்க நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போமா? ரவுண்ட் பண்ணியாச்சு. இந்த சுற்றி நாலு புள்ளி இருக்குல்ல, அதை ஒரு கட்டத்துக்குள்ளே இதோட சேர்த்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த கார்னரில் நாலு புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு சின்ன நடு இது போட்டுக்கலாம். அதே போல் இந்த நாளிலையும் ஒரு சின்ன பூ மாதிரி அங்கே போட போகிறோம். அதுக்காக இதை இந்த கார்னர் நாளில் அதில் நடுவில் ஒரு புள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த நாலு பக்கமும் நாலு புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிடலாம். அதுக்காக தான் நடுவில் இந்த கட்டம் போட்டோம். நம்ம குட்டி இது ஒரு குட்டி சின்ன சின்ன பூ மாதிரி, அதில் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற பிள்ளைகளை ஜாயின் பண்ணலாம். இப்போ நடுவில் நாலு புள்ளி இருக்குல்ல, அதை இதோட இப்படி சேர்த்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலேருந்து தான் நம்ம கீழே கம்பி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்காக நாலு பக்கமும் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து இப்படி இங்கேருந்து வந்து இப்படி இதே போல் நாலு பக்கமும் இங்கேருந்து வந்து இப்படி இங்கேருந்து வந்து இப்படி. அதுக்கு தான் நம்ம இது முதல்லையே போட்டுட்டோம். இப்போ நாலு பக்கமும் போட்டுட்டோம். இப்போ ஒரு ஒரு புள்ளி மீதி இருக்கு இல்லையா, இந்த ஒரு புள்ளியிலேருந்து ஒரு சின்ன இது கொண்டு வந்து இப்படி இங்கேருந்து இப்படி இதை இதோட ஜாயின் பண்ணலாம். இதை இதோட ஜாயின் பண்ணலாம். இதே போல் இந்த பக்கமும் இங்கேருந்து ஒரு சின்ன இது இப்படி இங்கேருந்து இப்படி இதை இதோட ஜாயின் பண்ணலாம். இதை இதோட ஜாயின் பண்ணலாம். நடுவில் ஒரு சின்ன திலகம் போல் ஒன்று போடலாம். இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு இன்னொரு இங்கேருந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு புள்ளியை ஒரு கோடு போட்டு, அதே போல் இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு புள்ளியை ஒரு கோடு போட்டு இன்னொரு பெரிய கட்டம் போடுறோம். நடுவில் ஒரு சின்ன கட்டம் போட்டோம், இப்போ இது ஒரு பெரிய கட்டம். இப்போ இந்த ஒரு புள்ளியும் சேர்த்து இதோட கட்டம் போட்டுட்டோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி போட்டு போகிறோம் ஒரு வி மாதிரி. இதோட இந்த எண்டில் சும்மா இருக்குல்ல, அதுக்காக ஒரு சின்ன ஒரு வளைவு அழகுக்காக. இந்த
இதில் உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி இன்னும் வேறு ஏதாவது மாற்றியும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் ஒரு அழகுக்காக சும்மா ரெண்டு கோடு போட்டிருக்கேன். அதில் ஒரு சின்ன சின்ன புள்ளி வச்சிடலாம், சும்மா இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு சின்ன சின்ன புள்ளி இப்போ நடுவில் ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா, அதை சுற்றியும் ஒரு பூ மாதிரி போட்டுடலாம், அதுவும் அழகாக தானே இருக்கும். அதுக்கு இடையில் கொஞ்சம் கலரு அதோட ஒரு சின்ன சின்ன டாட்டு. ரொம்ப ஈஸியான கோலம்தான், நீங்களும் போட்டு பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வாசலில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.